அதிமுகவில் நிலவக்கூடிய இந்த அணி பிரச்சனை, ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த அணி பிரச்சனை, ஒற்றை தலைமை பிரச்சனை, இதுக்கு வந்து முடிவு கட்டக்கூடிய நாளாக தான் இருக்க போது 12ஆம் தேதி. 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து இருப்பதாக அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மதுரையில் ராஜன் செல்லப்பா, அதிமுகவிற்கு ஒற்றை தலைமை தான் வேண்டும், இரண்டு பேர் தலைமை இருக்கக்கூடாது, ஒற்றை தலைமை தான் வேண்டும் என்று அவர் குரல் கொடுத்தார். அவர் குரலுக்கு ஆதரவான குரல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், குன்னம் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்குரலா பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அவருடைய கருத்து தவறான கருத்து என்று தெரிவித்திருந்தார். தற்போது இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் என்ன சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா, ராஜன் செல்லப்பா சொல்லிய கருத்து வந்து அவரோட கருத்து தான், அது வந்து கட்சியோட கருத்து கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இது மாதிரியான வார்த்தை மோதல்களால் அதிமுகவில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த குழப்பத்துக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, நரேந்திர மோடி பதவியேற்பு விழாக்கு தமிழகத்தின் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்தாங்க. அதுக்கு போயிட்டு வந்த பின்னாடி இருவர் ஒருவர் உறவு வந்து ரெண்டு பேரும் சந்திக்கல. இதற்கிடையில் பன்னீர்செல்வம் அவரோட மகன் ரவீந்திரநாத் குமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு வந்தார்கள். இதற்கு பிறகுதான் தர்மயுத்தமே தொடங்கியது. பரவலாக பேசப்பட்டது அஇஅதிமுக அரசு கவிழ்ந்துவிடும், தற்போது பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தத்தை தொடங்கிவிட்டார் என்றெல்லாம் பரவலான செய்திகள் சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைக்காட்சி எல்லாம் ஒளிபரப்பினார்கள். இந்த பரபரப்புக்கு இடையே அஇஅதிமுக சார்பில் 12ஆம் தேதி அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டம் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. கூட்டத்தில் என்ன பேச போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில அமைச்சர்கள் அதிக அளவு வருவாய் உள்ள அமைச்சர்களாக இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் டெண்டர் கூட கிடைக்கிறதில்ல, வருவாய் இல்லை, நாங்களும் கட்சிக்காரன் தான், நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான், நாங்களும் சீனியர் தான், என்ன அவங்க அமைச்சராக இருக்காங்க, நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோம். இந்த நெருடல் பல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்குது. இன்னும் சில பகுதியில் பார்க்கும்போது, ஒரு சில மாவட்டங்களில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த மாவட்டத்தில் அஇஅதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உட்கட்சி மோதல் என்றுதான் சொல்ல வேண்டும். சில இடங்களை இதை வெளிப்படுத்தி சில இடங்களை வெளிப்படலை. இது போன்ற பிரச்சனையால் தான் வந்து ஒற்றை தலைமை வேண்டும் என்று அவங்க கேட்குறாங்க. ஏற்கனவே அஇஅதிமுகவில் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி தனியாக தனி தான் செயல்பட்டுருக்காங்க. இப்போ இந்த மோதல் போக்கு முத்தியிருக்கு. இந்த கூட்டத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, யார் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை வந்து எல்லாருமே வந்து இந்த கூட்டத்தில் சொல்ல போகிறாங்க. பிரச்சனையை தீர்த்து வைக்கும் வகையில் இவங்களுக்கு தேவையான வைட்டமின்கள் வந்து தரப்போகிறாங்க. அது இல்லாமல் சில பேருக்கு வந்து டெண்டர் கேட்டிருப்பாங்க, அது அமைச்சரகம் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரியான சமரசனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சமரச முடிவு காண்பதில் தான் வந்து இந்த மீட்டிங் வந்து வச்சுருக்காங்க. மேலும் இந்த கூட்டம் முடியும் போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கிறது. எப்படி ஜெயலலிதா காலத்தில் ஊடகங்களை யாரும் சந்திக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்ததோ, அதே போல் ஊடகங்களை இவர்கள் தான் சந்திக்க வேண்டும், மற்றவர்கள் கட்சி பற்றியோ ஆட்சி பற்றியோ கருத்துக்கள் சொல்லக்கூடாது என்று தடை விதிக்க வாய்ப்புகள் அதிக அளவு உள்ளது. ஏனென்றால் இன்று அஇஅதிமுக கூட்டணி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் தோத்ததுக்கான காரணம் அமைச்சர்களின் பேச்சும் ஊடகங்களோட செய்தியும் தான். ஊடக செய்தியால் தான் வந்து அஇஅதிமுக தோல்வியை தழுவியது. எப்படி காங்கிரஸ் கட்சியில் யாரும் வந்து இந்த ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடாதோ என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அது மாதிரி அஇஅதிமுகவிலையும் ஊடகங்களோட பேசக்கூடாது என்று தடை விதிக்க வாய்ப்புகள் அதிக அளவு உள்ளது. அதனால தான் இந்த கூட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த கழக பேச்சாளர்களையும் வந்து வர சொல்லியிருக்காங்க. இந்த 12ஆம் தேதி அந்த கூட்டத்துக்கு பிறகு பல முக்கிய அறிவிப்புகள் அதிமுக கட்சிக்குள்ளே வர இருக்கு. எப்படியும் இந்த ஆட்சி கலையிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அது திமுகவிற்கு சாதகமாக தான் அமையும். அவங்க தான் வந்து அனைத்து இடங்களிலுமே வந்து வெற்றி பெற போகிறாங்க. காரணம் இந்த நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர்களோ யாரும் அந்த தொகுதியில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளே இல்லை, ஜீரோ. இந்த நிலைமை வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அமைச்சர்கள் தொகுதியில் தான் அதிக அளவில் வாக்குகளை வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கு, திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இந்த நிலை எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலும் இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த ஆட்சியை வந்து
கலைக்கிறதுக்கான முயற்சியில் யாரும் இறங்க மாட்டாங்க. சில பேர் சொல்கிறாங்க திமுகவோட செந்தில் பாலாஜி, அவர் அதிமுக செந்தில் பாலாஜி தான், அப்புறம் அதிமுகலேருந்து அமமுக போயிட்டு அமமுகலேருந்து திமுகவில் தாவிட்டார். இப்போ அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றுவிட்டார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி தான் வந்து அதிமுகலேருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து ராஜினாமா செய்ய வைத்து அவங்கள திமுகவில் இணைச்சி சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் நிற்க வச்சு வெற்றி பெற வைப்பாங்கன்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார் என்றால் அவர் தனிப்பட்ட செல்வாக்கால் தான் வெற்றி பெற்றார். திமுகவில் அவர் இருக்கிறனால வெற்றி பெற்றாருன்னு சொல்ல முடியாது. அந்த அரவக்குறிச்சி தொகுதியில் அவருக்கான ஒரு பெல்ட் இருக்குது, அந்த பவரை பயன்படுத்தி தான் அவர் வந்து வெற்றி பெற்றார். இப்போ இங்கிருந்து ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்களையோ அல்லது 10 சட்டமன்ற உறுப்பினர்களையோ பிரித்து அதிமுகவிலிருந்து பிரித்து அவரை கொண்டு போயிட்டு திமுகவில் இணைச்சி வரும் இடைத்தேர்தலில் நிற்க வச்சு அவங்க வெற்றி பெறுவாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கான செல்வாக்கு தனிப்பட்ட செல்வாக்கால் தான் வெற்றி பெற்றார் அவர். இந்த காலகட்டத்தில் கட்சி வந்து இவங்க திமுகவில் போயிட்டு பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அப்போ தோல்வி தான் அவங்களுக்கு பரிசாக கிடைக்கும். அதனால் எந்த ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து கட்சி விட்டு வெளியேற மாட்டாங்க. எந்த மாதிரியான வாக்கெடுப்புகள் வந்தாலும், அதாவது சபாநாயகர் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்தாலும் சரி அல்லது ஆட்சி மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்தாலும் சரி, இதை சந்திக்க அவங்க தயாராக தான் இருக்காங்க. எந்த கட்டத்துலேயும் அஇஅதிமுக ஆட்சியை வந்து இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஏன்னா மேலே வந்து பிஜேபி வந்து இவங்க துணை இல்லாமல் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால் அவங்க வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பாரதிய ஜனதா கட்சியோட கணக்கு என்னென்னா ரஜினியை அரசியலில் கொண்டு வந்து அவரை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் அவரோட கணக்காக இருக்குது. இக்கட்டான இந்த சூழ்நிலையில் அஇஅதிமுக அரசு எந்த வகையிலும் கலைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேரும் இரட்டை தலைமையாக தான் செயல்பட போகிறாங்க. மீண்டும் நல்லதொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.